அதாவது அவர்கள் 10 வருஷத்துக்குள்ளே வருகிற போது சில உல்லாச பிரயாணத்திலே வந்தவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் ஒரு முறை இவர் கூப்பிட்டு வந்தோம் போய்விட்டோம், திரும்பி நாங்கள் வர்றபோது எங்கள் பாட்டிலே வர்றோம், அது இவர்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்று ஒரு தவறான அபிப்பிராயம் கொள்கிறார்கள். உண்மையிலே சொல்ல போனால் 10 வருஷ விசா கொடுக்கப்பட்டதென்றால் உங்களை யார் இன்வைட் பண்ணாரோ அவருடைய அனுசரணை அதிலே இருக்கிறது. நீங்கள் திரும்பி போன உடனே கதை முடிந்ததாக இல்லை. இப்படி ஒரு தப்பபிப்பிராயம் நான் சிலரோடு கதைத்திருக்கிறேன். முதல் முறை வந்தவர்கள் திரும்பி போய் வந்து அகதி அளிப்பதாக இருக்கிறது. ஆகவே அதுவும் இன்னொரு புறத்திலே பார்க்கப்படுவது. ரெண்டாவதாக, அகதிக்கு பதிவு செய்த உடனே நான் அகதிக்கு பதிவு செய்து விட்டேன் என்று கைதட்ட முடியாது. காரணம், பதிவு செய்வது இலகு. ராஜபக்சா கூட வந்து பதிவு செய்யலாம் விரும்பினான். ஆனால் அந்த விசாரணையில் வெற்றி காண்பது என்பது தான் முக்கியம். அந்த விசாரணையில் சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. ஸ்திரப்படுத்தப்பட்ட ஆபத்துக்கள், எஸ்டபிளிஷ் ஸ்பியர் ஆஃப் பெர்சிக்யூஷன் இருக்க வேண்டும். ஒருக்காவது தான் அடித்து போட்டான்னுக்காக, ஐயோ அவன் அடித்து போட்டான் அதனால் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிக்கொள்வது அவ்வளவு தூரம் பொருந்துமா? இரண்டாவது, அவர் தான் வாழுகிற நாட்டிலே ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனைண்டால் அவர் இன்னொரு கிராமத்தில் வாழ முடியும் என்றால் அந்த இன்டர்னல் ஃப்ளைட் ஆல்டர்னேட்டிவ் என்ற சரத்தின் கீழே அவர் திரும்பி போகலாம் என்று பார்ப்பார்கள். அடுத்ததாக, இங்கே வந்து அகதியுரிமை கோரி நிரந்தர பதிவுரிமை பெற்ற பிறகு இந்த நாட்டிலே தனக்கு எங்கும் இருக்க முடியாத பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி, சிறப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சாமத்திய சடங்குக்கும் கல்யாண வீட்டுக்கும் தேர் திருவிழாவுக்கும் போய் வந்தால் அவர்கள் அந்த அகதி உரிமையையும் பறித்து லேண்ட் அடிமிகிரண்டையும் பறிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த விசாரணைகளும் வந்திருக்கிறது. ஆகவே பல கோணங்களிலே நாங்கள் இவற்றை அலசி ஆராய்ந்து பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. இப்படித்தான் இங்கிலாந்திலிருந்து சில ஆப்பிரிக்காவிலே, சோமாலியா மற்றும் சில நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அங்கே போய் தங்களுடைய கடவுச்சீட்டுக்கள் பலவற்றையும் இழந்து பிரித்தானியாவில் கொடுக்கப்பட்ட இந்த குடிவரவு சம்பந்தப்பட்ட உரிமை பத்திரங்களை இழந்து 18 வருஷமாக திரும்பி வர முடியாமலும் சோமாலியாவிலே சிலர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்களிலே நாங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதற்கு பின்னாலே ஆழமான அகலமான கூர்மையான திட்டங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது ஆகும். சரி, இப்படியாக இருக்கிற போது தைவானை பொறுத்தமட்டில் இப்பொழுது தைவானில் உள்ள மக்களிலே 70% சொல்கிறார்கள், சீனா எங்களை வந்து ஆள முடியாது, நாங்கள் போராடுவோம் 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 என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற போது சீனா சொல்வது, இது நம்முடைய ஒரு மாநிலம், இதுங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்கிறார்கள். இப்போ தைவான் எடுத்துக்கொண்டால், தைவானிலே இருக்கின்ற இராணுவ படை வீரர்கள் 169,000. ஆனால் சீனாவை எடுத்துக்கொண்டால் 20 லட்சம். இது 2 லட்சம் கூட இல்லை. அங்கே அவருடைய 20 லட்சம் இருக்கிறது, அதை விட ஆயுதங்கள் இருக்கிறது. அமெரிக்காவும் மூக்கை நுழைத்து கொண்டு தைவானுக்கு உதவி செய்து சீனா கைப்பற்றக்கூடாது என்கிறது. அது ஒரு வியட்நாமாக அமெரிக்காவுக்கு மாறுமா? ஒரு வியட்நாம் வீடு என்று சிவாஜி கணேசன் நடித்த ஒரு நாடகத் தொடரோ ஒரு படைத்தொடரிலே இந்த குழப்பங்கள் நிறைந்த இடத்திற்கு வியட்நாம் வீடு என்று அந்த தமிழ் திரைப்படமோ ஏதோ ஒன்று வந்தது. அதே மாதிரி இன்னொரு வகையிலே சொல்வார்கள், அந்த எலிஃபண்ட் இன் த ரூம் என்று, ஆங்கிலத்திலே எலிஃபண்ட் இன் த ரூம் என்று சொல்வார்கள். எலிஃபண்ட் இன் த ரூம் என்று சொல்லப்படுவதனுடைய கருத்து, பலவிதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜை, அறைக்குள்ளே இருக்கின்ற யானை என்கிறார்கள். யானை அறைக்குள்ளே ஒரு இருந்தால் அது அதில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு இடைஞ்சலாக இருக்கும், படுக்க முடியாது, எழுத முடியாது, அசைய முடியாது, அப்படியான ஒரு குழப்பமான நிலையை ஆங்கிலத்திலே எலிஃபண்ட் இன் த ரூம் என்பார்கள். அதன்படியே அங்கே யானை வந்திருப்பது என்பது அல்ல.
அப்படி இன்று உலகத்திலே பார்க்கிற போது இந்த பூமகளிலே தோன்றி இதுவரை காலமும் மிக பயங்கரமான ஆயுதங்கள் நான் அடிக்கடி சொல்லி கொண்டு வரேன், உலகத்திலே ஆக்கப்பணிக்காக செயல்பட வேண்டிய நிலையிலே நேரத்தையும் முதலீடுகளையும் பல நாடுகள் ரஷ்யா அமெரிக்கா சீனா மட்டுமல்ல இதென்றிருக்கிறது. இதுதான் முதல் தடவையாக 2.4 trillion டாலர் பெறுமதியான ஆயுதங்கள் உற்பத்தியாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த அளவுக்கு வரவில்லை. 2nd World War, 3rd World War ஒரு ட்ரில்லியனை கூட தொடவில்லை. நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது அது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக்கப்பணிக்கு செலவு செய்ய முதலீடு செய்ய வேண்டிய நேரம் பணம் அழிவு பணிக்காக போடப்படுகிறது. பாருங்கள், எங்கள் சதுரங்கம் முன்கூட்டியே சொல்லும் என்ன நடக்கிறது. இதிலே ஒரு கிளியை வைப்போம், ஒரு கிளிச்சாத்திரம் மாதிரி. நான் இன்று காலை இந்த செய்தியை வாசிக்கிற போது எனக்கு ஒரு புதுசாக தெரியவில்லை, ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். இஸ்ரேல் பெருந்தொகையான ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறது. அதை கண்டிக்க மேற்கத்திய தேசம் தயக்கம் காட்டுகிறது. ஏன்? ஏனைய மக்கள் தசியாலும் எலும்பாலும் இரத்தத்தாலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காசா மக்கள் என்ன களிமண்ணாலும் தடியாலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே அமெரிக்காவிலே மிக கெட்டிக்கார ஒரு பிள்ளை பல்கலைக்கழக கல்வி நிறைவாகி அவர் அந்த ஸ்பீச் ஒன்று கொடுப்பது, அதாவது கிராஜுவேஷனில் ஒரு ஸ்பீச் அந்த பெண் பிள்ளை கொடுப்பதாக இருக்கிற போது அந்த பெண் பிள்ளையினுடைய வெப்சைட் போன்றவற்றிலே பார்க்குற போது அது ஒரு இஸ்லாமிய பெண் பிள்ளை. இஸ்ரேலினுடைய அடாவடித்தனத்தை ஒரு இனவாத நாடு என்று கண்டித்திருப்பதனாலே அவளுக்கு அந்த பேசுகிற உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பெண்மணி கேட்குறாங்க, வாய்யா நம்ம நாட்டில் சுதந்திரம் இல்லையா? என்னுடைய கருத்தை எனக்கு சொல்லாமல் வாய பொத்தென்றால் அமெரிக்காவில் என்ன சுதந்திரம் இருக்கிறது என்று கேட்கிறாள். பாருங்கள், சுதந்திரமான அமெரிக்காவில் இந்த கெரி என்றால் இஸ்ரேலை பற்றி சொல்லலாம், ஜைனிசத்தை பற்றி சொல்லலாம், ஆனால் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கின்ற அப்பாவி காசா மக்களை பற்றி சொல்ல வாய்ப்புகள் அந்த பல்கலைக்கழகத்தினாலே மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். பாகிஸ்தானில் எப்படி இருக்கிறது? பல கிறிஸ்தவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு தேவாலயங்கள் இடிக்கப்பட்டு இன்சைப்படுத்த